முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகளை தவிர்ப்போம். யோக கலைமாமணி கிருஷ்ண பாலாஜியின் யோக கலைகளை பார்க்கலாமா? கால் பாதவலி, வீக்கம், இடுப்பு பிடிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் நடந்து போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா திடீர்னு வீங்கிடும், இடுப்பு அப்படியே பிடிக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் ஒரு மனிதனுக்கு ஏற்படாமல் இருக்க எல்லா வயசினருக்கும் எளிய வகையில் யோக பயிற்சி ஏதாச்சும் இருக்கா? தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, நலம் தரும் யோகாவில் நம்ம எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான யோக பயிற்சிகள், முதிரைகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இடுப்பு வலி. அந்த இடுப்பு வலி நீக்குவதற்கும், அதேபோல் நமது உள்ளுறுப்புகளில் ஒரு சுறுசுறுப்பு நன்றாக இருப்பதற்கும், நரம்பு மண்டலங்கள் இன்னும் நன்றாக இயங்குவதற்கும் எளிமையான பயிற்சிகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே யோக பயிற்சியில் பல வகையான ஆசனங்கள் இருக்கின்றன. அந்த ஆசனங்கள் எல்லா வயதினரும் செய்யக்கூடிய அளவில் இருக்காது. இப்போது 70 வயதை தாண்டியவர்களுக்கும் இந்த கலை சென்றடையணும், 7 வயது இருக்கக்கூடிய சிறு குழந்தைக்கும் இந்த கலை சென்றடையணும், அதான் நம்முடைய லட்சியம். அந்த வகையில் தான் நம்ம இந்த ஆசனத்தை ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக எளிமைப்படுத்தி கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா, எந்த பக்க விளைவுமே கிடையாது, எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம உடம்பில் எப்படி நோய் வருதுன்னு பார்த்திங்கன்னா, அதற்கு முதல் காரணம் நமது மனம். மனதளவில் நமக்கு ஏற்படுகின்ற அந்த கோபம், அந்த பொறாமை, பதட்டம், டென்ஷன், கவலை, இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளுக்கும் மனிதனுடைய பண்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ அந்த பண்புகளை மாற்றவல்ல தான் யோகக்கலை. இந்த யோகக்கலை எப்படி நமக்கு வந்து விஞ்ஞானபூர்வமாக நமக்கு ஒரு பலனை கொடுக்கின்றது அப்படிங்கிறத நம்ம நன்றாக உணர்ந்து கிடணும். ஒவ்வொரு அணுக்களிலும் நமது பண்புகள் இருக்கின்றன. இப்போ இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது தான் நம் செல்களில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகளை, நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி எதிர்மறை எண்ணங்களை இந்த கலைகள், யோக கலைகள் நீக்கிவிடுகின்றன. அப்போ மனோ ரீதியாக நமக்கு ஒரு தைரியம் ஏற்படுகின்றது. அப்போ நம்ம அன்னமய கோஷம்னு சொல்கிறோம், இது வந்து நமது கண்களால் தெரியக்கூடிய உடல். இந்த கண்களால் தெரியக்கூடிய உடலை பிராணமய கோஷத்தின் மூலமாக சரிப்படுத்தலாம். இது ஒரு உடல், கை கால் எல்லாமே நமக்கு தெரியுது. நாம் உணவு நன்றாக அதிகமாக உணவு எடுத்துக்கிட்டோன்னா அந்த உடல் பருமனாக போகும். நான் 20 நாட்கள் உணவே எடுக்கலை அப்படின்னா அந்த உடல் மெலிஞ்சிரும். அப்போ இந்த உடல் இயக்கம் நான் எடுக்கின்ற உணவை சார்ந்தது. இது அன்னமய கோஷம். இதற்குள் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல், அதான் பிராணமய கோஷம். இந்த உடல் இயக்கம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா உடம்பில் பிராண ஆற்றல் நன்றாக இருக்கணும். அந்த பிராண ஆற்றலை அன்னமய கோஷத்தில் செலுத்துவது தான் இந்த யோகக்கலை. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நிச்சயமாக இடுப்பு வலிக்கு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அதேபோல் இடுப்பிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய அந்த சில பேருக்கு ரத்தம் பிளாக் ஆயிரும், 2 நிமிஷம் கீழே உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கால் ஒரு பெரிய ஒரு பிடிப்பு மாதிரி ஏறிடும், எழுந்து நிற்க முடியாது. அப்போ அவங்க கால்களை நீட்டி ஒரு 5 நிமிஷம் அவங்க ஒரு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு அந்த ரத்தம் ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் தான் பொறுமையாக எழுந்து நிற்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஸோ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ இடுப்பு வலி, அதேபோல் பாத வலி, பாத வீக்கம் நீக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆசன பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். ஒரு 10 வினாடிகள் இப்போ பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க. இப்போ முத்திரையில் ஒரு பிரிதிவி முத்திரை, அதாவது மோதிர விரல், பெருவரல் நுனி, மற்ற விரல்கள் தரை நோக்கி வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இந்த முதிரையோடு சேர்ந்து நாம் செய்யக்கூடிய இந்த யோக பயிற்சி நமக்கு முழுமையான பலனை கொடுக்கின்றது. இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுமையான சால்வேஷன் கிடைக்கும். பாத வீக்கம், பாத வலியையும் நீக்கக்கூடியது. பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ 2 காலையும் பொறுமையாக நீட்டிக்கோங்க. நிதானமாக கைகளை வந்து இந்த மாதிரி இடுப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஒரு காலை எப்படி இந்த மாதிரி ஸ்லோவாக, அந்த கால் நல்லா டியூன் பண்ணி விடணும். ஒரு கால் லூஸாக போட்டிருக்காங்க, அடுத்த கால் நல்லா முடிந்த அளவு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி அடுத்து இந்த கால் அப்படி அடுத்த பக்கம், இந்த கால் நன்றாக எவ்வளோ தூரம் இழுத்து விட முடியுமோ அந்த மாதிரி இழுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மீண்டும் ஒரு முறை நன்றாக இந்த சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
அதே மாதிரி அடுத்த பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ அப்படி ரொட்டேஷனை பண்ணுறாங்க பாருங்கள், ரவுண்ட் தி கிளாக் இந்த மாதிரி பொறுமையாக ஒரு ரவுண்ட் தி கிளாக் கிளாக் வைஸ் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் நிதானமாக நன்றாக அதுமாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி செய்யும் போதே உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிடிப்பு இருக்கும், அது ரிலீஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும். கையில் பாருங்கள் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைகளை அப்படி மாற்றி வச்சுக்கோங்க, ரெண்டு கைகளை இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க, முதுகெலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு உள்ளடங்க, ஆழ்ந்து மூச்சு வெளியிடுங்க. நல்லா டீப் இன்ஹேல், நல்லா டீப் எக்ஸ்ஹேல், ஒரு 5 முறை அந்த மாதிரி நல்லா ஆழ்ந்து மூச்சை உள்ளடுங்க. நல்ல ஒரு அற்புதமான பிராண ஆற்றலை பெறுகின்றோம். இப்போ ஒரு பக்கம் காலை ஒன் சைடு போட்டுக்கோங்க, நல்லா அந்த பயிடு நன்றாக இழுத்து விடுறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதே மாதிரி அனதர் சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்கள், நல்லா கிளாக் வைஸ் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேர்களை நீங்கள் பார்த்தீங்க, மிக மிக எளிமையான ஒரு பயிற்சி, ஆனால் அற்புத பலன்களை உடையது. இந்த பயிற்சிக்கு ஒரு நேரமே கிடையாது. வயதானவர்கள் அடிக்கடி இந்த மாதிரி இந்த இடத்துல இடுப்பு பகுதியில் பிடிப்பு இருக்குது, மூட்டு பகுதியில் பிடிப்பு இருக்குது, கால் பாதம் வீங்கி இருக்குது, கால் பாதத்தில் ஒரு பிடிப்பு இருக்குது, அதிக நேரம் நிற்க முடியல, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த பயிற்சியை பொறுமையாக நிதானமாக காலை ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரு சைடு அப்புறம் ஒரு ரொட்டேஷன் நல்லா கையில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக மிக விரைவிலேயே உங்களுக்கு நல்ல அந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். இடுப்பு வலி நீக்கும், கால் பாத வலி நீக்கும், கால் பாத வீக்கத்தை நீக்கக்கூடியது. அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா முதல்ல வாதம் சம்மந்தப்பட்டது, அதனால தான் நல்லா இன்ஹேல் பண்ண சொன்னோம், நல்லா எக்ஸ்ஹேல் பண்ண சொன்னோம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து இந்த முதிரையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த பயிற்சியும் செய்கின்ற பொழுது நமக்கு முழுமையான பலன் இதன் மூலமாக கிடைக்கின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் நாளை எளிமையான ஒரு யோக பயிற்சி, அனைத்து வயதினருக்கும் உகந்த ஒரு பயிற்சியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.